Hi friends, welcome to Nam Samayal Ulagam. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான டிஷ் பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் வித்தியாசமாக அவுல் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ்ஷு. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் யோசிக்கவே வேண்டாம், ஸ்நாக்ஸ்க்கு யோசிக்கவே வேண்டாம். அவுல் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு உப்மா மாதிரி செய்ய போகிறோம். அது சாதா உப்மா இல்லை, அதை சில இன்க்ரீடியன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு அவுல் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் ஒரு சின்ன கப்பில் எடுத்துருக்கேன். அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு அதிகமாக தேவையில்லை, 2 to 3 minutes ஊறினா போதும். அது அந்த மீன் டைமில் நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2-3 காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்துக்க இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த வெங்காயம் சாப் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம பேன் வச்சுட்டு பேன் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிக்கிறோம். தீச்சிடாதீங்க, பொறுமையாக தாளிங்க. தாளிச்சு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நீங்கள் அந்த மீன் டைமில் என்ன பண்ணுங்கள், அந்த அவல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வெடிகட்டி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இதெல்லாம் தாளிச்சிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு வதக்குறோம். வதக்கிட்டதுக்கப்புறம் அந்த அவல் எடுத்து இதில் கொட்டி ஒரு நிமிஷம் வதக்குங்க. தண்ணியெலாம் விட வேண்டாம். இந்த வதக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சம் இந்த மாதிரி மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு லேசாக வதக்கிட்டு மூடிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் போதும், அதிக டைம் தேவையில்லை. அந்த மூடிடுங்க. மூடிட்டு அடுத்தது நீங்கள் இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள், நான் லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு வேணும்னா விட்டுறலாம். லெமன் எதுக்குனா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான் லெமன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விதை இருக்காது. அது எடுத்து ஒரு 4-5 drops தான். இப்போ பாருங்கள், 4-5 drops போடுறேன். போட்டுட்டு திருப்பி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு மூடிடுங்க. சூப்பரான அவல் உப்மா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் சூப்பரான அவல் உப்புமா ரெடி. மேலே நீங்கள் கொஞ்சம் கார்னிஷ்க்கு வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வேர்க்கடலை ப்ளஸ் அவல் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான அவல் உப்புமா பார்த்துட்டோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.